Hello friends, welcome to Jora's Kitchen. First time camera munari ukkandu ungakitta na pesuren enakku romba excited ah irukku ena idha first time na vandha camera face panni ukkarradhu indha video vandha enakku romba romba special idhila pandra indha video pandradhukku enakku na romba excited ah irken ena enoda inspiration அவங்கள தான் நான் வந்து இந்த வீடியோவில் இன்டர்வியூ மாதிரி எடுத்திருக்கேன். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு நான் நிறைய டிஷ்ஷஸ் கற்றுக்கிறதுக்கு அவங்க வந்து தான் மெயின் காரணம். இப் ரொம்ப ஃபேமஸான பிளாகர், அது மட்டும் இல்லாமல் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பிளாகர் கூட. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யாருன்னு தெரிஞ்சிருக்கும். யம்மி டம்மி ஆர்த்தி அவங்களோட பிளாகை வந்து நான் 2013லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து அவங்க ரெசிபீஸ் எல்லாமே நான் ஆல்மோஸ்ட் எல்லா ரெசிபீஸுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எந்த ரெசிபீஸுமே வந்து எனக்கு ஃபெயில் ஆனதே கிடையாது. எனக்கு ஞாபகமே ஐ மீன் இல்லவே அந்த மாதிரி ஒன்று நடந்ததே இல்லை. ஏன்னா அவங்க கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் அளவு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் எல்லாமே ட்ரை பண்ணுவேன், நல்லாவும் வந்திருக்கு. ஸோ அவங்க தான் எனக்கு இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்திருக்காங்க. இந்த இன்டர்வியூ எப்படி நடந்துச்சுங்கிறத யம்மி டம்மி ஆர்த்தியே சொல்லுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நஸ்ரீன் வந்து ஜோராஸ் கிச்சன் அப்படின்னு யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க என்கிட்ட வந்து உங்களை வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க ஆக்சுவலாக இருக்கிறது வந்து மலேசியாவில். ஸோ அவங்க வந்து எனக்கு மெயிலில் வந்து இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் அனுப்பி வச்சுருக்காங்க. நான் என்ன ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அங்கேருந்து ஆன்சர் பண்ணுங்கள், நான் அந்த க்வெஸ்சன்ஸ் அவங்க அங்கேருந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், do you remember the very first dish you did? When was it and what was it? Was it a hit or flop? So na questions ah vaasikka vena nenikiren ena avanga actually questions angandu kekkra maadhiri irukum. So first dish vandu na vandu pannadhu vandu ஸ்கூல் படிக்கும்போது. ஸோ நான் வந்து வெஜிடபிள் நூடுல்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நிறைய இது ரொம்ப அடிக்கடி ஸ்கூல் படிக்கும்போது நான் பண்ண ஒரு டிஷ் வந்து ஒரு சாக்லேட் பார். ஸோ அது வந்து பிஸ்கெட்டு, எனக்கு ரெசிபி கூட மறந்து போச்சு ஆக்சுவலாக்ட்டு. ஸோ அது வந்து பிஸ்கெட், அதுக்கப்புறம் போன்பிட்டா இல்லைன்னா பூஸ்ட்டு அந்த பவுடரை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சாக்லேட் பார். ஸோ அந்த ரெசிபி தான் நான் வந்து மொத மொதல் ட்ரை பண்ணது. ஒரு ஒரு மேகசீனுக்கு கூட வரக்கூடிய ஒரு சின்ன புக்கில் வந்து அந்த ரெசிபி இருந்துச்சு. முதல் கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது கேள்வி வந்து, காலேஜ் முடித்ததும் எல்லோரும் ஹைபே ஜாப் தான் போகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. பிளாக் எடுத்து அது ஒரு கெரியராக ஸ்டார்ட் பண்ணி அந்த ஹைபே ஜாபை விட்டுட்டு இதை வந்து நம்ம கெரியராக எடுத்துக்கணுன்றது நீங்கள் எப்படி நினைச்சீங்க? நான் வந்து காலேஜ் முடித்ததுக்கு அப்புறம் ஜாப் போயிருந்தேன். ஸோ ஒரு 3-4 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து என்னோட பிளாகை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பிளாக் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து அதுலேருந்து ஒரு ஏர்னிங்ஸ் எதுவுமே வரல. 3 இயர்ஸாக ஒன்றுமே வரல அதில் சுத்தமாட்டேன். ஏன்னா நான் அது ஏற்கனவே ஒரு இதுக்கு ஒரு இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 3 இயர்ஸாக எனக்கு எந்த ஏர்னிங்ஸுமே பிளாக்லேருந்து வரல. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே ஸோ நான் வந்து இதுலேருந்தும் பிளாக்லேருந்தும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் ஃபுல் டைமாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக இதை வந்து நல்ல பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு ஒரு போல்ட் டிசிஷன் எடுத்து தான் என்னோட ஜாபை வந்து குவிட் பண்ணேன். நிறைய வீடியோஸில் நான் பார்த்தபோது உங்கள் இன்ஸ்பிரேஷன் நைஜலா லாசன் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்கள்ட்ட பிடிச்சது என்ன? நைஜலா லாசன் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு உங்களுக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களோட குக்கிங் ஷோ தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து டிவியில் பார்த்தேன். ஸோ ரொம்ப அழகாக குக் பண்ணுவாங்க, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவங்களோட வீடியோஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சே இந்த மாதிரி நம்ம குக் பண்ணால் நல்லாயிருக்கும்ல, எவ்வளோ அழகாக குக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்க குக் பண்ணுற ஸ்டைலு, அவங்க பேசுகிற விதம் எனக்கு எல்லாமே பிடிக்கும். அவங்களோட ரெசிபீஸ் எல்லாமே நோ ஃபேக். நான் நிறைய ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பெஷலி ப்ரௌனிஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபட்ஜ் பாரு எல்லாமே சூப்பராக வரும். அதனால தான் அவங்களுக்கு பிடிக்கும். மெயினாக அவங்க குக்கிங் ஸ்டைல், அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற இது, அவங்களோட ரெசிபீஸ் அஃப்கோர்ஸ் அதுதான் மெயினு. நீங்கள் முதல்ல வந்து பிளாக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இது ரெண்டுமே சேர்ந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க?
ஓகே நான் பிளாகிங் பிளாகிங் ஸோ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட். ஸோ பிளாகிங் என்னோட பிளாகில் வந்து எல்லா ரெசிபியுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸோடய இருக்கும். பிளாகுக்கு வந்து நான் நிறைய பிளாகுக்கு நான் ட்ரை பண்ணக்கூடிய ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி வந்து பிளாகில் செஞ்ச ரெசிபி தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வந்து எதுவுமே புதுசாக ட்ரை பண்ண மாட்டேன். சப்போஸ் வீடியோ லைவாக இருக்கும், ஸோ ஏதாவது ஒன்று சொதப்பிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், வீடியோ எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால நான் பிளாகில் ஆல்ரெடி ட்ரை பண்ண ரெசிபியை தான் வ்ளாகுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். சம்டைம்ஸ் வ்ளாகுக்கு நியூவாட்டு ரெசிபி ட்ரை பண்ணுறேன்னா அந்த வீடியோலேருந்தே ஸ்னாப்ஷாட்ஸ் எடுத்து மெயின் பிக்சர் மட்டும் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்துகிட்டு அதையும் பிளாகில் நான் போட்டிருக்கேன். உங்கள் பிளாக் நான் பார்க்கும்போது நிறைய ரெசிபீஸ், நாட் ஓன்லி இந்தியன் ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல் நிறைய இன்டர்நேஷ்னல் ரெசிபீஸும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த இதை நீங்கள் ரெசிபீஸ்லாம் நீங்கள் எங்கே கலெக்ட் பண்ணுவீங்க? இன்டர்நேஷ்னல் ரெசிபீஸ் வந்து நான் நிறைய குக் புக் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாமே குக் புக்ஸ் தான். ஸோ அந்த குக் புக்ஸ்லேருந்து அவ்வளோ நிறைய எல்லாமே இன்டர்நேஷ்னல் முக்கால்வாசி. ஸோ அதுலேருந்து படிப்பேன், அதுக்கப்புறம் நிறைய குக்கிங் ஷோஸ் பார்ப்பேன், ஸோ அதுலேருந்தும் படிப்பேன். ஸோ அந்த இதில் தான் எனக்கு இன்டர்நேஷ்னல் ரெசிபீஸில் நிறைய நாலேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ரெசிபீஸ் ட்ரை பண்ணி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது, அதில் இன்ஸ்பயர் ஆகிறது, வெக்கேஷன் போகும்போது அங்கே சாப்பிட்றது, அதில் இன்ஸ்பயர் ஆகிறது, அது வீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி தான் இன்டர்நேஷ்னல் ரெசிபீஸில் வந்து எனக்கு நாலேஜ் வந்துச்சு. ஒரு புது ரெசிபி நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பிளாகுக்கு ஷூட் பண்ணுவீங்களா, இல்லைனாக்கா நீங்கள் டைரெக்டாக கேமராவில் வந்து தைரியமாக எடுப்பீங்களா? ஸோ பிளாகுக்கு வந்து ட்ரை பண்ணுற ரெசிபீஸ் வந்து முக்கால்வாசி நியூ ரெசிபி தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் வந்து ட்ரை பண்ணும்போதே ஃபோட்டோ எடுத்து பண்ணுவேன். ஸோ நல்லா வந்துச்சுன்னா அதை பிளாகில் போடுவேன். ஸோ ஆனால் யூடியூப்பில் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் பிளாகில் ட்ரையல் பார்த்த ரெசிபி தான் நான் வீடியோ கிரியேட் பண்ணேன். ஸோ பிளாகுக்கு வந்து முக்கால்வாசி ரெசிபிஸ் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண மாதிரி தான் இருக்கும். ஒரு புது ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அது எப்பயாவது சொதப்பி இருக்கா பயங்கரமா? அப்படி பெருசாட்டி எனக்கு எந்த ரெசிபியுமே ரொம்ப ஃப்ளாப் ஆனது கிடையாது. ஆனால் ஒரே ஒருக்கா வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நார்னியா மூவி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த டர்க்கிஷ் டிலைட் ரெசிபி வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அது வந்து ரொம்ப சொதப்பிடுச்சு, ரொம்ப அது அப்படியே டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ஒரு மாதிரி கம்மி மாதிரி ஆயிடுச்சு, கம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு ரெசிபி சொதப்பியிருக்கேன், மற்றபடி பெருசாக எதுவும் சொதப்பின மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ பிளாக் ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணதுக்கப்புறமா இங்கே முதல் முதல்ல வாங்கின பொருள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? பிளாகில் வந்து ஏர்ன் பண்ண மணி வச்சு பெருசாகிட்டு அந்த மாதிரி மெமரியாட்டு நான் எதுவுமே முத முத அப்படி வாங்கின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ பிளாகர்ஸ்க்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் வரும், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் வரும்போது நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஓகே, ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிளாக் இல்லைன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கும் போது நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் என்னோட ப்ரின்சிபல் எப்படின்னா, ஸோ ஏதாவது பிராண்ட் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுதுன்னா முதல் எனக்கு ரெலவெண்ட்டாக இருக்கான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் பர்சனலாக அந்த பிராண்டை ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவேனான்னு பார்ப்பேன். ஸோ இந்த ரெண்டும் மட்டும் இருந்தால் எனக்கு பர்டிகுலராட்டி இது கூட ஒர்க் பண்ணக்கூடாது, அது அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னுலாம் கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட், ஏதாவது ஒரு பிராண்ட் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த ஸ்பான்சர்ஷிப்பை எடுத்துப்பேன். ரொம்ப நாளாக நீங்கள் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணணும்னு நினச்சி உங்கள் விஷ்லிஸ்ட் ரெசிபி ஏதாவது ஒன்று இருக்கா? ஸோ நான் வந்து ஏகப்பட்ட ரெசிபி எழுதி வச்சுருக்கேன் என்னோட டைரியிலையும் சரி, பிளானர்லேயும் சரி, சிஸ்டத்துலேயும் சரி, நிறைய ரெசிபிஸ் லிஸ்ட்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். ஆனால் அதில் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணணும், பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சது எதுவுமே இருந்ததில்லை. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எந்த ரெசிபி நம்ம ஃபஸ்ட் ட்ரை பண்ணணும்னு பார்த்துட்டு அதை உடனே ட்ரை பண்ணிடுவேன். ஸோ அதை வந்து டிலே பண்ணதில்லை இதுவரைக்கும். நிறைய நம்ம டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணும்போது நிறைய ஃப்ளாப்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட மூணு ஃப்ளாப் டிஷ்ஷஸ் சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் அதை ட்ரை பண்ணி நல்லா வந்திருக்கா? ஸோ மூணு ஃப்ளாப் டிஷ்ஷஸ் வந்து பெருசாக எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சொன்ன மாதிரி அந்த டர்க்கிஷ் டிலைட் ஒன்று, அதுதான் மெயின். ஏன்னா வந்து அந்த ரெசிபி நான் திருப்பி ட்ரை பண்ணி என் பிளாகில் போட்டேன், பர்ஃபெக்ட், நியர் டு பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க, சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா வந்துச்சு அப்படின்னு. ஸோ அந்த டர்க்கிஷ் டிலைட் ரெசிபி தான். நான் நிறைய பிளாகர்ஸையும் இப்போ ரீசெண்டாக பிளாகர்ஸையும் டிவியில் வந்து குக்கிங் ஷோ பண்ணுறது பார்த்துருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிவி ஷோ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
ஸோ டிவி ஷோஸ் வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க, என்னால் ஆக்சுவலாக பண்ண முடியல. ஏன்னா வந்து ஒன்று நான் இங்கேருந்து அவுட் ஆஃப் டவுன் போய் பண்ணோம், ஸோ பசங்க இருக்கிறதுனால அவங்கள விட்டுட்டு போக முடியல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு வேண்டிதான் டிலே ஆயிட்டு இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு டிவி ஷோ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கே வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மகா மஹி வந்து ரொம்ப எஸ்பெஷலி மஹி வந்து ரொம்ப செட்டப் பண்ணி நான் பார்த்துருக்கேன். என் குழந்தைங்களுக்கு கூட மகா மஹியை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வ்ளாக் பண்ணும்போது எப்படி குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ கிட்ஸ் வந்து என்னோடய கிட்ஸ் வந்து வீடியோஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. என்னை வந்து எந்த ரெசிபியுமே வந்து பீஸ்ஃபுல்லாக செய்ய விடவே மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் நான் தான் அதனால தான் என்னோடய வ்ளாக் வந்து மெயினாக ரியாலிட்டியாக வச்சுருக்கேன். ஸோ வீட்டில் வந்து எப்படி நம்ம இருப்போம், அந்த மாதிரி எப்படி நம்ம நேச்சுரலாக இருப்போம், ஸோ அந்த மாதிரி தான் காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ளாக் வச்சுருக்கேன். ஸோ ப்ளாக் எடுத்துட்ருக்கேன். அதனால் வந்து கிட்ஸ் வந்து குறும்பு பண்ணாங்க அப்படின்னா கிட்ஸ் குழந்தைங்க அப்படி தானே பண்ணுவாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதோடய அப்படியே ப்ளாகை கண்டினியூ பண்ணிடுவேன். திட்டுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து மகா வந்து முக்கால்வாசி நான் குக் பண்ணும்போது என் கூட வந்து குக் பண்ணும் அப்படின்னு நினப்பா. ஸோ நான் மிக்ஸ் பண்ணுறேன் அம்மா, நான் மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாள். ஸோ நான் அப்போ வந்து அவளை வந்து இல்லை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா அவளுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடும்ல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு வேண்டி தான் நான் வந்து அவள் ஏதாவது வாலண்டியராக பண்ண வாரான்னா அவளை என்கரேஜ் தான் பண்ணுவேன்னு தவிர டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன். எல்லாரும் கேட்ட க்வெஸ்டின் தான் இது. ஆல்ரெடி நீங்கள் Q&A சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நீங்கள் எப்படி தான் இருக்கீங்க? வ்ளாகிங் எடுக்கிறீங்க, வ்ளாகிங் பண்ணுறீங்க, வ்ளாக் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் சைடில் கேமரா பார்ப்பேன் உங்களோட வீடியோஸில், அதையும் பண்ணுறீங்க. அட் அ டைம் ப்ளாக் போஸ்ட்டும் நான் பார்க்குறேன், ப்ளஸ் வ்ளாக்லேயுமே உங்கள் யூடியூப்லேயுமே என்னோடய நோட்டிஃபிகேஷன் வருது. எப்படி இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க? ஸோ நிறைய பேர் கேட்குற க்வெஸ்சன் வந்து எப்படி நீங்கள் ரொம்ப ஆக்டிவாட்டு எனர்ஜெட்டிக்காக நிறைய வேலை பண்ணுறீங்க அப்படின்னு. மெயினாகிட்டு நான் நிறைய வ்ளாக்லேயும் சொல்லியிருக்கேன், மெயினாக பேஷன் தான். ஸோ நான் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே வந்து இன்ட்ரெஸ்டோடி பண்ணுறேன். ஸோ அது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, கிளீனிங்காக இருந்தாலும் சரி, ப்ளாக் எல்லாமே வந்து பை ஹார்ட், என்னோட ஹார்ட்லேருந்து பண்ணுறேன். ஸோ நான் எப்பவுமே அப்படி தான், எனக்கு பிடிக்காத எந்த ஒரு வேலையுமே நான் பண்ண மாட்டேன். ஸோ வந்து எனக்கு வந்து பிடிச்சிருச்சுன்னா அதை எப்பவுமே வந்து விடமாட்டேன். ஸோ அந்த ஒரு பிரின்சிபல் தான் எனக்கு. ஸோ நான் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் சரி ஹார்ட்லேருந்து பண்ணுறேன், அதனால தான் இவ்வளோ எனர்ஜி மோட்டிவேஷன் அப்படி. எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் ஃபேமிலி சதீஷ் அண்ணா வந்து உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு, பட் இந்த த்ரூ அவுட் ஜேர்னியில் அவங்க எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க? ஸோ என்னோடய ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து நிறைய பேத்துக்கு தெரியும், அவங்க வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க, மெயினாக என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஃபேமிலியில் நம்ம இப்போ வந்து ஒரு ஒரு இது வந்து நம்ம பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அதுவும் மெயினாக வந்து கேர்ள்ஸ்க்கு, ஏன்னா வந்து ஒர்க் இருக்கும், வீட்டில் ஒர்க் இருக்கும், குழந்தைங்கள பார்க்க வேண்டி இருக்கும். ஸோ அந்த டைமில் ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைன்னா உங்களால் 100% கொடுக்க முடியாது. அந்த வகையில் நான் 100 இல்லை 200% லக்கின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நான் எந்த ஒரு வேலைக்கு நான் வந்து என்னால் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு வந்து ப்ளாக் பண்ணணும், ப்ளாகில் ஏதாவது ஒர்க் இருக்குது, ஸோ அதை இந்த இதில் ஒர்க் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி தான் என்னோடய அர்த்தம், நான் வந்து ப்ளாகுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்னோடய பசங்களை வந்து அவங்க வந்து நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ பயங்கர சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் எனக்கு வந்து ஃபேமிலிட்டேருந்து இருக்குது. உங்கள் ப்ளாக் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது கூட வீடியோஸ் வந்து சாரி ப்ளாக் போஸ்ட் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க, எப்படி அந்த சுச்சுவேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் சரி, ப்ளஸ் ஆஃப்டர் டெலிவரி கூட நிறைய ப்ரெஷர் இருக்கும், போஸ்ட்மார்டம் ப்ரெஷர் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தீங்க ப்ளாகில்? ஸோ மகாவை வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னால் வந்து ஒரு 5 months வரைக்கும் கிச்சனுக்குள்ளாடியே போக முடியல. ஸோ அப்போ வந்து ஃபுல்லாட்டு வந்து அம்மா வீட்டில் தான் முக்கால்வாசி இருந்தேன். ஸோ அம்மா வந்து எனக்கு வந்து குக் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் வந்து ஃபோட்டோ எடுத்து, ஏன்னா அப்போ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணல, ஸோ ப்ளாக் மட்டும்தான். ஸோ ஃபுல்லாமே அந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அம்மாவோட ரெசிபியாக இருக்கும், அம்மா செய்யக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து நான் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன், வீடியோ இது ப்ளாகில் போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அதனால் அந்த டைம் ப்ளாக் ஆக்டிவாக இருந்துச்சு. பட் மஹியை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து நானும் கிச்சனில் ஆக்டிவாக தான் இருந்தேன். அதனால் வந்து ஆனால் டெலிவரிக்கு முன்னாடி, அதாவது மஹி வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டிராஃப்ட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் மஹி வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னோடய
கிட்டத்தட்ட நான் ஒரு 100-150 ரெசிபிஸ் வந்து டிராஃப்ட்ல வச்சிருந்தேன். ஆமா, ஏன்னா வந்து மகி பிறந்து என்னால கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் நம்மள வந்து கிச்சனுக்கு விட மாட்டாங்கல்ல, சோ அம்மா வீட்டுலதான் இருந்தேன். அந்த டைம்ல வந்து ரெசிபிஸ் போடுறதுக்கு வேணும்னு சொல்லியே அட்வான்ஸ்டா ப்ரிப்பேர் ஆகி ரெசிபிஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். சோ மகி பிறந்த உடனே அந்த ஸ்டோர் பண்ண ரெசிபிஸ ஒன்னு ஒன்னா போட்டேன். அதான் மெயின் ஆட் வந்து எல்லாமே வந்து நம்மளோட பேஷன் மட்டும்தான். ஸோ உங்களோட பேஷன் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு அப்ஸ்டக்கிள் வந்தாலும் அதுலேருந்து வெளியே வரக்கூடிய வழி நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுறதுக்கும், இதுதான் நம்மளோட லைஃப், இதுதான் நம்மளோட கரியர், அதுவும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல்லாக உங்களோட பேஷன் எது இந்த விஷயம்தான் அப்படின்னு இருக்கும்போது அதை வந்து உங்களால் வந்து கிவ் அப் பண்ண முடியாது ஈஸியாட்டு. ஸோ எந்த ஒரு தடங்கள் வழியில் வந்தாலும், ஸோ அது நம்ம லேடிஸ்க்கு வந்து இப்போ குக்கிங் அப்படின்னா ப்ரெக்னன்சி, குழந்தைங்க, அந்த மாதிரி எந்த ஒரு இது இருந்தாலும் நீங்கள் ஈஸியாட்டு ஒரு வழி கண்டுபிடிச்சிருவீங்க. இல்லைன்னா அதை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் வந்து எப்படியும் எடுத்துருவீங்க நீங்கள் வந்து உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணும்போது. ஸோ அதுதான் நானும் பண்ணேன். ஸோ எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது வந்து எனக்கு பெரிய அப்ஸ்டக்கிளாகவே இல்லை. நான் பார்த்த யூடியூப் வீடியோஸ் சேனலில் எல்லாருமே சொல்கிறது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பிலோ. இந்த 4 வேர்ட்ஸை நீங்கள் ஏன் யூஸே பண்ணுறதில்ல, பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லையா, இல்லை ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டீங்களா? ஸோ லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர், அதெல்லாம் நான் வந்து எல்லாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட வீடியோஸ் வந்து இப்போ எனக்கே தான், நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளே கமெண்ட் பண்ணுவோம், நம்மளே லைக் பண்ணுவோம், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம். ஸோ அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால் நானும் என்னன்னு தெரில, நானும் ஸ்டார்டிங்லேருந்து அதை பெருசாக சொல்லலை, பர்பஸாலாம் இல்லை, எதுவும் சொல்லலை, அது அவங்களே பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி விட்டேன். அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து வாலண்டியராகவே சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப. ஸோ அதுதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் பிளாகர்ஸ் நீங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கிவ் அவே இல்லைனாக்கா சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணவே இல்லை, அனௌன்ஸும் பண்ணலை, எதனால? கிவ்அவே பற்றி என்னோட தாட் வந்து நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். எனக்கு வந்து பர்சனலாக யூடியூப்பில் வந்து கிவ்அவே கொடுக்குறதுல அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ ஏதாவது கொஞ்சம் பேர்த்த பிக் பண்ணி எனக்கு கிவ்அவே கொடுக்கறதுக்கு வந்து அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா மற்றவங்க வந்து ஹர்ட் ஆவாங்க கிடைக்கல அப்படின்னா. ஸோ அதனால தான் நான் கிவ்அவே கொடுக்கல. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, நிறைய பேர் வந்து கமெண்டும் கொடுத்துருந்தீங்க, நீங்கள் எங்களுக்கு கிவ்அவே தர வேணாம், நீங்கள் வந்து அதுக்கு வந்து புவர் பீப்புள், நீடியாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதுதான் என்னோட தாட்டும். நாங்களும் எங்களோட என்ன சொல்ல, முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம் மற்றவங்களுக்கு. ஸோ அதனால தான் கிவ்அவே நான் வந்து பெருசாக ப்ரிஃபர் பண்ணல. பட் சப்ஸ்கிரைபர் மீட் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணுறேன். ஸோ வந்து கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் நான் வந்து அது அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அது ஆன் த பிளானில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அது நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி ஃபார்வர்ட் கொண்டு போகிறதுன்னு தெரில. ஸோ அது ஓரளவுக்கு செட் ஆகி வரும்போது நான் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைபர் மீட் வந்து கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணுவேன். உங்கள் பிளாக் ரெசிபீஸ்லேயே நான் பார்த்துருக்கேன், கமெண்ட்ஸில் வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்திருக்கு, அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? ஓகே, நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்றது வந்து நம்ம வந்து இன்டர்நெட்டில் பிளாக்னாலும் சரி, யூடியூப் வீடியோனாலும் சரி, எப்போ வந்து நம்ம வந்து பப்ளிக்காட்டி ஏதாவது போடுறோம், இன்டர்நெட்டில் போடுறோம் அப்படின்னா அடுத்தவங்க வந்து அதில் கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 100% ரைட் இருக்குது. ஸோ அது வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் கமெண்ட்ஸை அப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம வேர்ல்டில் வந்து நீங்கள் வந்து நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அதுக்கு வந்து நெகட்டிவாட்டு கமெண்ட் உங்களுக்கு வந்து நெகட்டிவாட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு 4 பேர் கிளம்பி வந்துடுவாங்க. ஸோ நம்ம நான் யூஸ்வலாகிட்டு அப்படி தான் நெகட்டிவ் தாட்ஸை வந்து மைண்டில் ஏற்றுக்க மாட்டேன். ஸோ யார் என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் என்ன அது பாதிக்காது. ஏன்னா வந்து 8 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். அதனால வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு பாசிட்டிவ் மட்டும் நம்ம மைண்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது, நம்ம நம்மளோட ஒர்க்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஒரு நாளில் நீங்கள் வந்து பிளாகுக்கும் ஷூட் பண்ணுறீங்க, வ்ளாகுக்கும் வீடியோஸ் எடுக்கிறீங்க, எப்படி இது ஒரே நாளில் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க? ஸோ ரெசிபி ஷூட்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து வீடியோஸ் அதுக்கப்புறம் பிளாக் போஸ்ட் எல்லாமே ஒரு நாள் எடுக்கிறேங்கிறது ப்ராக்டிஸ் தான் மெயினாட்டு. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருந்தீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ அது மாதிரி தான் எனக்கு.
ஸோ பிளாகிங்கும் சரி விளாகிங்கும் சரி நான் வந்து நிறைய பண்ணியிருக்கேன், ரொம்ப ப்ராக்டிஸ் இருக்கு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால வந்து கடகடன் மெயினாட்டு என்ன சொல்றதுக்கு குக்கிங் வந்து எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய கிட்டத்தட்ட என்னோட பிளாக்ல வந்து 4000 ரெசிபீஸ்க்கு மேல இருக்கு. ஸோ அவ்வளோ ரெசிபீஸ் நான் பிளாக்லயே போட்டிருக்கேன்னா இப்போ டைரக்டா நான் எவ்வளோ குக் பண்ணியிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய குக்கிங் வந்து நல்லா பண்ணி பண்ணி எனக்கு வந்து அது ரொம்ப ஃபாஸ்டா நான் பண்ணிடுவேன். ஸோ குக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா பண்றதுனால என்னால வந்து ஈஸியா நிறைய ரெசிபீஸ் வந்து ஒரு நாள்லயே கவர் பண்ண முடியும். ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஸோ நாங்கள் மூணு பேர் அக்கா தங்கச்சி, அதே மாதிரி நீங்களும் மூணு பேர் அக்கா தங்கச்சிங்க. உங்களுக்கும் ரெண்டு அழகான பெண் குழந்தைகள் இருக்காங்க. இந்த சொசைட்டியில் நீங்கள் எப்படி அவங்கள வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, என்னோட கேர்ள்ஸை வந்து எப்படி நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இண்டிபெண்டாக இருக்கணும், மெயினாக அதுதான். ஸோ எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் அவங்க ஹேண்டில் பண்ணதுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். ஸோ எந்த ஒரு டிசிஷனும் அவங்க ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுப்பேன். ஹார்ட் ஒர்க், அதுக்கப்புறம் பேஷன், சின்சியாரிட்டி, ஹானஸ்டி, இந்த இதுதான் மெயின். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நான் என் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். மற்றபடி என்ன மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி பேசிக்கானது. ஸோ நீங்கள் வந்து அவங்க வந்து அவ்வளோ படிக்கணும் இவ்வளோ படிக்கணும் அதெல்லாம் கூட அவசியம் இல்லை, அதெல்லாம் வந்து வரும். ஆனால் வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான தேவை வந்து பேசிக் மேனர்ஸ், பேசிக் பிரின்சிபல், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் கஷ்டமாக இருக்கும்போது, அதுக்கப்புறம் வந்து ஹானஸ்டாக இருக்கணும், எந்த பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அந்த மாதிரி பேசிக்கான குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ பொறாமல், மெயினாக பொறாமல் இருக்கவே கூடாது. நீங்கள் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அந்த இதை வந்து உங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அதே மாதிரி கிவ், ஸோ த மோர் யூ கிவ் த மோர் யூ கெட்டுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ தான் உங்களுக்கு வந்து திருப்பி கிடைக்கும். அது ஒன்று. இன்னொன்று வந்து மனம் போல் வாழ்க்கை, அதே மாதிரி. ஸோ நீங்கள் வந்து உங்கள் மனசில் வந்து என்ன தாட்ஸ் வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை அமையும். ஸோ இந்த இதெல்லாத்தையும் தான் நான் மெயினாகிட்டு வந்து மகா மகிக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்களும் மகாலாம் வந்து ரொம்ப அழகாக வளர்ந்துட்டு வரா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அழகாக எவ்வளோ பொறுப்பாட்டு இருக்கா அப்படின்னு. ஸோ மெயினாகிட்டு அதுதான், அப்படி தான் வந்து பசங்களை வளர்த்துட்டு ஐ மீன் பசங்களை வந்து கொண்டு வரேன். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வியூஸ் வரல, கமெண்ட்ஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸே இன்னும் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு அப்புறமா அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யூடியூப்பில் வந்து வியூஸுங்கிற வந்து நம்ம கையில் கிடையாது. நீங்கள் வந்து குவாலிட்டியாகிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கண்டென்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, அதுவும் மெயினாக யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வரும், ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். மற்றபடி நான் பெருசாக எதுவுமே டிப் எதுவுமே ஃபாலோ பண்ணல. மெயினாக இப்படி தான் குவாலிட்டியான கண்டென்ட், அதே மாதிரி ரெகுலராக போஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கும் டெய்லி போஸ்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோத்துக்கு கான்ஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ணிகிட்டே வரீங்க, உங்களோட வீடியோஸ் யூடியூப் சேனலில் வந்து எவ்வளோ கான்ஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ணிட்டு வரீங்களோ அதுதான் மெயின் வந்து உங்களுக்கு வந்து எஸ்இஓ பில்டப், அதுக்கப்புறம் உங்களோட வீடியோஸ் வந்து பாப்புலர் ஆகிறதுக்கு மெயின் ரீசன். ஸோ கான்ஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ணுங்கள், உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்களோட ரியல் சக்ஸஸ்னால் நீங்கள் எதை சொல்வீங்க? இவ்வளோ லாங் ஜேர்னியில் எந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஸோ ரியல் சக்ஸஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ். ஸோ நான் வந்து நான் ரியலாக சக்ஸஸ் ஆயிருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்போ ரியலாக ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வ்ளாக் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான். ஸோ வீடியோஸ் ஆரம்பித்து அதில் வந்து நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து வாசிக்கும் போது தான் நான் எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆயிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே புரிஞ்சிச்சு. ஸோ அந்த இதுதான் என்னோட ப்ரௌட் மூமெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் எனக்கு வந்து மெயினாக சாட்டிஸ்ஃபை, நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சது வந்து நான் பிளாக் ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து வாசித்ததுக்கப்புறம் தான். இவ்வளோ நாளாக பிளாக் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்போ உங்களோட குக் புக் வரும்? நான் ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன் நீங்கள் இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணலை? ஸோ குக் புக் எழுதணுங்கிறது வந்து என்னோட வந்து நெடுநாள் கனவு, வருஷம் ரொம்ப வருஷமாக நான் வந்து ட்ரீம் பண்ணிகிட்ருக்கிறது. கூடிய சீக்கிரம் நான் வந்து அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் டைம் வந்து ஷார்ட்டாக இருக்குது. ஸோ டைம் வந்து எனக்கு வந்து எப்போ ஓரளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னோ அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ மகா ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன். மகாவா ஹாய் செல்லு, நான் ஒரு கொஸ்டின்.
ஸோ ரெசிபி புக் வந்து ஸ்டார்ட் எழுதணும் அப்படிங்கிறது வந்து என்னோட பல நாள் கனவு. ஸோ கூடிய சீக்கிரம் நான் அதில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ மகா வந்து வளர்ந்தாச்சு, மகி வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக குக் புக் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் கண்டிப்பாக நான் வந்து லான்ச் பண்ணிடுவேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆர்த்தி, உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவை. என்ன மாதிரி நிறைய பட்டிங் யூடியூபர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணதுக்கு மெயின் ரீசன் உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் நான் அமுச்ச விட்ட க்வெஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வீடியோ வந்து ஆன்சர் வீடியோ அமுச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என்னை வந்து நீங்கள் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ என்ன சொல்ல, ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு என்னோட இன்டர்வியூ வந்து வேணும் அப்படின்னு சொன்னது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட யூடியூப் சேனல் வந்து சக்ஸஸ் ஆகுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ணுங்கள், கான்ஸ்டண்ட்டாக உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா வருவீங்க. ஆல் த பெஸ்ட். என்னோட இன்டர்வியூ பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், கீப் ஆன் சப்போர்ட்டிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு ஃபுல்லாக கொடுங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், பாய். எப்போவும் போல் எங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ ஜோராஸ் கிச்சன் வந்து சேனலில் போய் கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.